இன்னைக்கு நம்ம வந்து மீன் பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது பாருங்கள், மீன் மசாலா நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை எடுத்து நம்ம வந்து இதில் போட்டு எடுக்க போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடாய் காஞ்சிருச்சு, அதில் மீனை நல்லா பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்கோம். மீன் வந்து நம்ம கையிலே மசாலா அரைச்சி கலர் பொடி ஆட் பண்ணலை. இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எக்கு நம்ம கலந்துக்கலாம். நம்ம இன்னைக்கு நல்லா சுவையான மீன், இந்த மீன் வந்து நெய்வா இல்லை, இது இந்த மீனோட நேம் எனக்கு தெரியலை, நான் அங்கேயே கட் பண்ணி எல்லாத்தின்ட்டு வாங்கிட்டு வந்தது. இது நல்லா ஒரு இதாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஆயில் நிறைஞ்சதாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த மீன் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிருக்கேன். இதேமாதிரி இந்த இதில் நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி அது கூட எக்கு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த இது ஒட்டவே ஒட்டாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். இந்த பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்று சுவையான மீன் ஸ்ப்ரே ரெடியாயிருச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா நாங்கள் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம். இந்த இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த இதுக்கு வந்து நம்ம கையிலே மசாலா அரைச்சி செய்யறதுனால இது நல்லா டேஸ்ட்டான ரெசிபி இதாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கையில் அரைக்கிறதுக்கும் மசாலா வந்து ஏன்னா சிம்பிளானது தான், நம்ம மிக்சியில் கூட நல்லா வளவலன்னு விளாப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட திருப்பி கூட அரைக்கலாம். மிளகு, சீரகம், பட்டவத்தல் இது வச்சு நல்லா அரைச்சி அதில் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கலந்துட்டு எல்லாம் வலுவலுன்னு அரைச்சிட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இதில் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன ஒரு எக்கு அதை வந்து இதுன்னா எதுலேயுமே ஒட்டாது, நல்லா இது மாதிரி எடுக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.